வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் மாம்ஸ் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பங்கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கம்பங்கூழ் வந்து 6 மந்த்ஸ் அபோ பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். கம்பு இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பேபிஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 7-8 மந்த்ஸ் பேபிக்கு 4-5 ஸ்பூன்ஸ் வந்து போட்டு ஓவர் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. 1 இயர் பிலோ பேபிக்கு வந்து நம்ம எந்த ஃபுட் செஞ்சாலுமே உப்பு, சீனி, அப்புறம் பசும்பால் வந்து சேர்க்காமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்குறதும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து வர்ற வீடியோஸில் வந்து இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து கேழ்வரகு, அதாவது ராகி கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் அப்படியே அரைச்சி எடுத்துட வேண்டிதான். இதை இப்போ அடித்து எடுத்தாச்சு. இதை வடிகட்டிட வேண்டிதான். இதை இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம அப்ராக்சிமேட்டாக 1 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சு அப்படியே காய்ச்சி எடுத்துட வேண்டியதான் கூழ் பதத்துக்கு. சிம்மில் வச்சு காய்ங்க, அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். கம்பங்கூழ் வந்து பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது. இது இப்போ கட்டியாக ஆரம்பிச்சு. இந்த கம்பங்கூழ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது இது வந்து நல்ல நார்ச்சத்து சேர்ந்த பொருள். கம்பங்கூழ் வந்து உடம்புக்கு வந்து ஒரு மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ ஒரு எல்லாருமே வந்து மார்னிங் ஃபுட்டாக இதை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை வந்து டெய்லியும் இதை சாப்பிட்டு வந்தால் நல்லது. ரைஸு, சப்பாத்தி அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சிறுதானிய வகைகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தியாகும். கம்பங்கூழ் வந்து கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல இருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 6 மந்த் ப்ளஸ் பேபிக்கு கொடுக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நல்லா கட்டியாக இருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலான மாம்ஸ் வேர்ல்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.